உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரியாக இருக்கலாம் இல்லை தொலைஞ்சிருக்கலாம் இல்லை அதில் இருக்க டீடெயில்ஸ் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நினைக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு உங்களுடைய மொபைலையோ இல்லை லேப்டாப்லையோ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த கூகுள் பேஜில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இதோட மெயின் பேஜ் வந்து உங்களுக்கு போகும் இதில் வந்து ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐடியை வச்சு நீங்கள் எத்தனை பேருக்குன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு அப்ளை பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு வாங்கணும் அதுக்கு நீங்கள் இந்த பேஜில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸும் சூஸ் பண்ணணும் அதை க்ளிக் கொடுங்க கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஊரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸும் சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு சென்னையெல்லாம் போக வேண்டியது அவசியம் இல்லை திருச்சிரப்பள்ளியோட பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி ஈரோடு இது போல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே தனித்தனி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் உங்களுடைய நேம் கொடுங்க அடுத்தது சர் நேம் இருக்குது சர் நேம் வந்து ஆப்ஷன் தான் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மெயில் அனுப்புவாங்க அந்த மெயில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும் அதனால் உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடியே வந்து லாகின் ஐடியாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஆப்ஷன் கேட்குது வேணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு உங்களுக்கான தனியான லாகின் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நோ தான் கொடுக்க போகிறேன் நோ கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் ஐடி கேட்குறாங்க லாகின் ஐடி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் அவைலபிள் கொடுங்க உங்களுடைய லாகின் ஐடி இருந்துச்சுன்னா அது கொடுக்கும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு லாகின் ஐடி தான் கிடச்சிடும் அடுத்தது உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் பாஸ்வேர்டு சூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் நம்பர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கணும் அதுமாரி வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க அடுத்தது ஹிண்ட் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க ஹிண்ட் ஆன்சர் எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்தீங்கன்னா இந்த ஹிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அடுத்தது கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க ரிஜிஸ்டர் கொடுத்தனே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் போயிருக்கும் உங்களுடைய ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ண பிறகு அட்மின் பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு மெயில் அமைச்சிருப்பாங்க அந்த மெயிலை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லிங்க் கொடுக்கும் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக அந்த லிங்க்க்கு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்போர்ட் சேவோட பேஜ் போகும் அதில் வந்து லாகின் ஐடி வந்து உங்களுக்கு கேட்கும் அந்த லாகின் ஐடி வந்து கொடுங்க கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு நீங்கள் மறுபடியும் கீழே லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ் போகும் அதில் உங்களுடைய லாகின் ஐடி வந்து கொடுங்க கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்ஷா வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிடும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஐடி வச்சு உங்களுக்காகவும் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரும் வேணாலும் இந்த லாகின் ஐடி யூஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளிக் கேர் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனும் இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டும் உங்களுடைய ஸ்டேட்டும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் அப்ளை ஃபார்ன்ற ஆப்ஷனில் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ரீஇஷூ பாஸ்போர்ட்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் ரீஇஷூ பாஸ்போர்ட்னு கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷனில் எந்த கேட்டகிரிலேருந்து நீங்கள் ரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உதாரணமாக ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் எஸிஸ்டிங் பர்சன் பர்டிகுலர்னு இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணுறது சர் நேம் சேஞ்ச் பண்ணுறது ஸ்பவுஸ் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறது உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது இது போல் கேட்டகரி எல்லாமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் பாஸ்போர்ட் வந்து டேமேஜ் ஆகியிருந்தா நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் பேஜஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு எல்லாமே வந்து சீல் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிருந்தா நாலாவது ஆப்ஷன் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடேட் வந்து முடிஞ்சிருந்துச்சி முடிஞ்சிருந்து மூணு வருஷம் மேலே ஆயிருந்ததுனா அஞ்சாவது ஆப்ஷன் மூணு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா ஆறாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கேட்டகிரி தான் ரிவிஷூ பாஸ்போர்ட் வந்து இருக்கும் இதில் வந்து எந்த கேட்டகிரிக்காக நீங்கள் ரிஷூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்களோ வெறும் அதை கிளிக் கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற எல்லா ப்ரொசீஜரும் ஒரே மாதிரி தான் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் வந்து வித்தியாசமாக வரும் அது என்னென்ன நான் வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கீழே வந்து டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து நார்மல் அப்படி தக்கல்னு இருக்குது நார்மல் பாஸ்போர்ட் சூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸில் வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துடும் இது சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும் சப்போஸ் நீங்கள் தக்கல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான ப்ரூஃப் வந்து மூணு டாக்குமெண்ட் கொடுக்கணும் உதாரணமாக ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இது போல் மூணு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் நார்மலில் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே நீங்கள் பாஸ்போர்ட் வந்து அப்ளை செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபேர் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க தக்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட் ருபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க இதில் எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது புக்லெட் டைப்பு முப்பத்தாறு ஆறு பேஜஸ் சிக்ஸ்டி பேஜஸ் இருக்கும் இதில் வந்து அடிக்கடி டூர் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டூர் போகிறவங்க சிக்ஸ்டி பேஜஸும் சூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நார்மலாக இருக்கிறவங்க தேர்ட்டி சிக்ஸ் பேஜஸே சூஸ் பண்ணால் போதும் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் நீங்கள் ரீஷ் பாஸ்போர்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அதாவது சேஞ்சின் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் கொடுக்கணும் உதாரணமாக உங்கள் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் அதே போல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி அட்ரஸை மட்டும் இப்போ சேஞ்ச் பண்ணுற அட்ரஸை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பாஸ்போர்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது டேமேஜ் பாஸ்போர்ட் லாஸ்ட் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறவங்க எந்த டீட்டெயில்ஸுமே மாற்ற தேவை பழைய பாஸ்போர்ட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே டீடெயில்ஸை நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது ஈசிஆர் பாஸ்போர்ட்டை நான் ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக சேஞ்ச் பண்ணுறவங்க இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் கரெக்டாக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நீங்கள் டென்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஏசிஆர் கேட்டகரி வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் ஒரு மூணு வருஷம் வந்து நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலும் ஏசிஆர் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன முடிச்சுருக்கீங்களோ அது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசிபிள் டிஸ்டினேஷன் கேட்குது அதாவது எதாவது மச்சர் தான் கேட்குது அதில் வந்து உங்களுக்கு எதாவது மச்சர் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குது ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஆதார் நம்பர் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும் அந்த ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து ஐ அக்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க கொடுத்துட்டு நெஸ்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இதில் வந்து ஃபாதர் நேம்னு இருக்கும் ஃபாதர் நேமில் உங்களுடைய அப்பா நேம் கொடுங்க சர் நேமில் அப்பாவுடைய அப்பா நேம் கொடுங்க அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அம்மா நேம் இருக்கும் அம்மா நேமில் உங்களுடைய அம்மா நேம் கொடுங்க அடுத்தது அம்மாவுடைய நேம் வந்து சர் நேம் இருக்கும் அதில் வந்து உங்களுடைய அப்பா நேம் வந்து கொடுங்க கீழே வந்து லீகல் கார்டுன்னு இருக்குது வேறுனா கொடுங்க எல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அடுத்தது நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க உங்களுடைய அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும் உதாரணமாக ஆதார் கார்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய வில்லேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் தெரியலனா அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க கீழே வந்து பின்கோடு கொடுங்க பின்கோடு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும் அடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க இமெயில் ஐடி நிறைய கரெக்டாக கொடுத்துங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பர்மனட் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறாங்க எசனா எச கொடுங்க நோனா நோ கொடுங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீடெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் டேட் ஆஃப் இஷ்யூ டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ப்ளேஸ் ஆஃப் இஷ்யூ அடுத்தது வந்து ஃபைல் நம்பர் இந்த ஃபைல் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் கடைசி பேஜில் வந்து ஃபைல் நம்பர்னு போட்டே இருக்கும் அந்த ஃபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுங்க அடுத்தது நீங்கள் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லை அஃபிஷியல் பாஸ்போர்ட் வந்து வச்சுருந்தீங்களான்னு கேட்குறாங்க சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் அவைலபிள் கொடுங்க அப்படி அப்படின்லாம் செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட் அப்ளை செஞ்சு இஷ்யூ பண்ணலையா அதாவது பாஸ்போர்ட் வந்து கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க சப்போஸ் நீங்கள் அப்ளை செஞ்சு பாஸ்போர்ட் கொடுக்கலன்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படி எந்த ஒரு இஷ்யூமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்ல இல்லைனா நோ கொடுங்க நோ கொடுத்துட்டு கீழே வந்து நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தினா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இதில் வந்து உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட் தர இருக்கான்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குது படித்து பார்த்துட்டு நோ கொடுங்க நோ கொடுத்துட்டு கீழே வந்து நெஸ்ட் கொடுங்க நெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்பெசிஃபன் காப்பி இதில் என்ன டீடைல்ஸ் எப்படி இருக்கோ இதே போல் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வரும் டீடைல்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நேம் கொடுத்துருக்கீங்களா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அட்ரெஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களானே எல்லா டீட்டெயில்ஸ் செக் பண்ண பிறகு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரீவியஸ் பாய் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க நெஸ்ட் குடிக்கணும் அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த டாக்குமெண்ட் கொடுக்கலாம் இது வந்து ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் மட்டும்தான் சப்போஸ் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எந்த அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டை வந்து கொடுங்க அடுத்தது அக்ரின் அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுங்க கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆன பிறகு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது சப்மிட் பண்ண பிறகு சப்மிட் பண்ண பிறகு அடுத்த பேஜ் போகும் பே என் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் போகும் இந்த ஆப்ஷனில் வந்து எஸ்பிஐ மோடாமல் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த பேஜ் போகும் இதில் வந்து ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் சூஸ் பண்ணோம் அந்த கொடுங்க அடுத்த பேஜ் போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க செலக்டன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் எந்த பாஸ்வேர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் போக போகிறீங்களோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னு காட்டும் கீழே வந்து கேப்ஷா வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெஸ்ட்டு கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் பதினோராம் தேதி உங்களுக்கு அவைலபிட்டி இருக்குது அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணுன்னா டேரெக்டாக வந்து பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் போடலாம் சப்போஸ் உங்களுக்கு அந்த பதினோராம் தேதி இல்லை வேறு டேட் எதாவது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கேலண்டர் மாதிரி இருக்குது அதை கிளிக் கொடுங்க அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும் அதில் பச்சை கலரில் எது எல்லாம் காட்டுதோ அதெலாம் வந்து டேட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதில் எந்த டேட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ண பிறகு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்போ மெசேஜ் வரும் அதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இருக்கும் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் யுபிஐ இருந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த யுபிஐ வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகும் அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமீடியேட்டாக வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பேமெண்ட் ஆப்ஷனில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பே பண்ண பிறகு உங்களுடைய மொபைலுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த டேட்டில் வந்து இந்த டைமிங் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போக தேவையில்லை உங்களுக்கு மொபைலில் வந்த மெசேஜே வந்து போதுமானது அந்த மெசேஜும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களை அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கான பாஸ்போர்ட் வந்து உங்கள் வீடு தேடி வரும் அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரிஷூ பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உதாரணம் உங்களுக்கு பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சுன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதே போல் டேட் சேஞ்ச் பண்ணணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இதே போல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனால் போதும் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ல யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க